Hi friends, happy Independence Day! Welcome to Best of Best. இது உங்க சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஸ்டண்டா பண்ற ஒரு ரைஸ், அதாவது ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா ஒரு ரைஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு தக்காளி, ஒரு 6-8 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கொத்தமல்லி, 2 தலை புதினா. நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து அப்படியே முழுசு முழுசாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வாயில் கடிக்க வரும் அப்படின்னா வந்து நீங்கள் பேஸ்ட் கூட சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம வந்து எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு பேனில் நல்லா தாராளமாகவே நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ரைஸ் போடும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது நல்லா பொரியட்டும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவசரத்தில் வந்து தண்ணி காயறதுக்கு முன்னாடியே எண்ணெய் விட்டுட்டேன். ஸோ அதனால தெரியுது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி தக்காளி போட்டுக்கலாம். ஸோ தக்காளி போட்ட உடனே ஒரு சின்ன டிப், அதாவது தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கணும், இதுக்கு மட்டும் இல்லை, எது எந்த சட்னியாக இருந்தாலும் சரி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா மேலே வந்து ஒரு 4 கல் உப்பு போட்டுக்கோங்க. கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து புதினா, கொத்தமல்லி, கூடவே இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கதே நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் மசால் பொடி சேர்த்துக்கிறேன். அத்தை வீட்டில் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து மிக்சியில் வந்து மசால் பொடி அரைச்சி வச்சுருவோம். ஆனால் அம்மா வீட்டில் வந்து தனியாக பேக்கெட்டில் தான் வாங்குவோம். இப்போ வந்து நான் வந்து பேக்கெட்டில் இருக்க மசால் பொடி தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸோட மசால் பொடியும் மஞ்சத்தூளும் வந்து அதோடய ரா ஃப்ளேவர்ஸ் போகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் சேர்த்துருக்கேன். ரைஸ் மேலே மசாலா வந்து ஃபுல்லாக வந்து கோட் ஆகணும். ஸோ கோட் ஆகிற வரைக்கும் நான் வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டன்ட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ட் ரைஸை வந்து வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.